இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். பிரதம வேட்பாளராக மூவரின் பெயர்கள், 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தை கவிழ்த்து புதிய அரசாங்கத்தை அமைக்க 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டுள்ளதாக சர்ச்சைக்குரிய எழுத்தாளர் ராஜா பெட்ரா கமருடின் வெளியிட்டுள்ள ஒரு காணொளியில் தெரிவித்துள்ளார். தான் ஸ்ரீ முஹிடின் யாசின், டாக்டர் ஸ்ரீ இஷாமுடின் துன் ஹுசேன், திரங்கானு மந்திரி பசார், அமர் சம்சூரி பின் முக்தார் ஆகியோர் பிரதமர் வேட்பாளர்களாக முன்மொழியப்பட்டுள்ளனர். இந்த திட்டத்திற்கு 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளிப்பதாக கையெழுத்திட்டுள்ள ஆவணங்கள் அனைத்தும் மாமன்னரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பிரதமரை தேர்ந்தெடுக்கும் முழு உரிமையை மாமன்னரின் கையில் இருப்பதாகவும் ராஜா பெட்ரா அக்கானொலியில் குறிப்பிட்டிருந்தார். So 120 ni yang atas senarai ni dah beri surat sumpah, 5 pages here I got, dah beri surat sumpah kepada Agong dan menyatakan mereka sokong pertukaran Perdana Menteri, iaitu Perdana Menteri baru. Siapa mereka sokong? Who? Ini 120 ahli parlimen serah kepada budi bicara tuanku. Sebab mengikut perlembagaan, pelantikan Perdana Menteri baru mengikut budi bicara tuanku. எதிர்கட்சியை சேர்ந்த என்மர் அன்வாருக்கு ஆதரவு. எதிர்கட்சியான பர்சத்துவை சேர்ந்த 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு ஆதரவை தெரிவித்துள்ளதாக புகிட் கந்தாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷேட் அபு ஹுசைன் ஹஃபீஸ் கூறினார். இவ்வாண்டிற்கான நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கப்பட்ட பின்னர் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவர். அன்வார் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தை கவிழ்க்க பல சதித்திட்டங்கள் அரங்கேறுவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. இருந்தபோதிலும் எதிர்க்கட்சியை சேர்ந்த 8 பேர் அன்வாரை ஆதரிப்பது உறுதியாகிவிட்டது என கடந்த நவம்பர் மாதம் அன்வாரை ஆதரிப்பதாக அறிவித்திருந்த ஷேட் ஹபு உசின் ஹஃபீஸ் கூறினார். ஒற்றுமை அமைச்சின் கீழ் பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் அதிர்ச்சி அளிக்கிறது. பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக மாநில அரசாங்கத்தின் கீழ் இயங்கி வருகிறது. அதனை திடீரென ஒற்றுமைத்துறை அமைச்சுக்கு மாற்றியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக பினாங்கு மாநில முதலமைச்சர் சவுகான்யோ கூறினார். இதனை மாற்றுவது தொடர்பில் மாநில அரசாங்கத்திடம் யாரும் தெரிவிக்கவில்லை. மத்திய அரசு தங்களை தொடர்பு கொள்ளாமல் இவ்வாறு முடிவெடுத்திருப்பது பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர் இவ்விவகாரம் தொடர்பில் விளக்கமளிக்க வேண்டும் என சவுகான்யோ கேட்டுக்கொண்டார். இதனிடையே பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் ஒற்றுமை அமைச்சின் கீழ் வைக்கப்பட்டதை வரவேற்பதாக அதன் தலைவர் RSN ராயர் கூறினார். இதன் மூலம் அவ்வாரியம் கூடுதலான ஒதுக்கீடுகளை பெற முடியும். இருந்தாலும் வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்து முடிவெடுக்க மாநில அரசுக்கு முழு உரிமை இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அவதூறு வழக்கில் வெற்றி பெற்றார் டத்து சுரேஷ். சுட்டு கொன்று விடுவேன் என்று மிரட்டியதாக தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டிற்கு முறையான சாட்சியம் இல்லாததால் வழக்கில் வெற்றி பெற்றிருப்பதாக தொழிலதிபர் டத்து சுரேஷ் கூறினார். என் மேலே போட்ட புகாரில் நான் ஜெயிச்சிட்டேன். இப்போ அடுத்தபடியாக இந்த கோயிலை எப்போ கட்ட போகிறாங்க? எங்கே இது போய் முடிய போகுது? என்ன செய்ய போகிறாங்க? அடுத்த நடவடிக்கை என்னது? என் பேர் சுரேஷ். இந்த ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் செக்ஷன் 19 உள்ள கோயில் விஷயமா நான் பேச வந்திருக்கேன். இந்த கோயிலுக்கு வந்து நான் ஏற்கனவே காசு வந்து டொனேஷன் கொடுத்துருக்குறேன். அப்போது அந்த டொனேஷன் விஷயமா அந்த கோயிலுக்கு கட்டின விஷயமா நான் போய் கேட்டேன். அந்த கோயில் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவங்க என் மேலே புகார் பண்ணிட்டாங்க. 2020 புகார் பண்ணி அப்போ இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போய் நான் தப்பு இல்லைன்னு தீர்ப்பு வந்துருச்சு. ஆனால் நான் அவங்க மேலே ஒரு புகார் போட்டிருக்கேன். அந்த ரிப்போர்ட்டில் வந்து அவங்கள வந்து அவங்க ஒத்துக்கிட்டு கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து தண்டனையும் தீர்ப்பு வழங்கிட்டாங்க. அதில் அப்போ அந்த காசு நம்ம கொடுத்த காசு டொனேஷன் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறோம். இன்றைக்கு வரைக்கும் எந்த பதிலும் வரல. அதை பற்றி கோயிலும் கட்டலை. ஸோ
இந்த விஷயமாக தான் வந்து ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்காக நம்ம இப்போ இங்கே வந்திருக்கிறோம். இது வரைக்கும் நான் எந்த ப்ரோக்ரஸும் பார்க்கல, அந்த கோயில் கட்டணத்தையும் நான் பார்க்கல. கொலை முயற்சிகள் மிரட்டல் பண்ணேன்னு சொல்லி என் மேலே வந்து புகார் போட்டிருந்தாங்க. அப்போ அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் ஓடிடுச்சு. ஆனால் அதில் வந்து தீர்ப்பாயிடுச்சு, நான் வந்து அவங்கள மிரட்ட கிடையாது, எதுவுமே செய்ய கிடையாது. தீர்ப்பாயிடுச்சு. நம்ம கேட்க போனது அந்த கொடுத்த நன்கொடனுக்கு கோயிலை ஏன் கட்டில இருந்தால் நம்ம கேட்க போனோம். அதுக்குண்டான உள்ள நியாயத்தை தான் நம்ம கேட்க போனோம். அதுக்கு அவங்க பதில் அளிக்காமல் வேறு வேறு குற்றச்சாட்டெலாம் என் மேலே போட்டு என்னை வந்து கேஸு போட்டு இது பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அந்த கோயிலில் வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாமல் கூட்டு வச்சுட்ருக்காங்க. அந்த கோயில் தலைவரோட மனைவி என் மேலே வந்து புகார் பண்ணது. ஆமாம், அவங்க அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்தாங்க. மொதல் வட்டி வந்து என் மேலே ஒரு புகார் போட்டிருந்தாங்க. அந்த விஷயமாக தான் வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனது பேசுகிறதுக்கு. அதுக்கப்புறம் வெளியில் வந்து அந்த வாக்குவாதம் வந்துருச்சு. கொடுத்த காசுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு ஏதாச்சும் கேட்க போகும்பொழுது, அந்த வாக்குவாதம் நடக்க போகும்பொழுது தான் வந்து இவங்க வந்து இன்னொரு புகார் பண்ணிட்டாங்க. நான் வந்து கொலை முயற்சிகள் வந்து அவங்கள பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் போட்டது. 2023 December 22 என் மேலே அவங்க போட்டிருந்த அந்த குற்றச்சாட்டு வந்து எல்லாத்துக்கும் தெரியும். நான் வந்து எந்த தப்பும் செய்யலைன்னு நான் கொடுத்த அந்த காசு நன்கொடனுக்கு அந்த கோயிலை ஏன் கட்டலை, இப்போ வரைக்கும் அந்த கோயிலை வந்து கட்டலை, அதை தான் நம்ம கேட்குறோம். போரிக்கும் சீன கோயிலுக்கு பாதி, தமிழ் கோயிலுக்கு பாதி சொல்லி கொடுத்தது. அப்போ அந்த சீன ஆலயத்தை வந்து அழகாக நல்லா கட்டிட்டாங்க. முன்னுக்கெடுத்து நம்மளோட இடத்தையும் எடுத்து சேர்த்து கட்டிட்டாங்க. நம்மளுக்கு பின்னாடி கொடுக்கப்பட்டுட்டாங்க. அது எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த பின்னாடியும் கட்டலை. அடுத்த ஸ்டெப் வந்து அதை தான் நான் வந்து மக்கள்கிட்ட விடுறேன். இந்த கோயில் எனக்கு, ஏன்னா இப்போ வந்து கோயிலை கட்டி உடைக்கிற சூழ்நிலையில் போயிட்டுருக்கு. கொடுக்கப்பட்ட நிலத்தில் கோயிலை ஏன் கட்டாமல் போட்டு வச்சுட்ருக்காங்க? ஏன் அது ஏறாமல் இப்படியே இருக்குது? அப்புறம் நம்ம யாராவது கேள்வி கேட்க போனால் நம்ம மேலே வந்து குற்றச்சாட்டை ஏதாவது ஒன்று போட்டு நம்ம மேலே வந்து புகார் பண்ணுறாங்க. ஸோ இதனாலே வந்து யாரும் போய் கேள்வி கேட்குறதுக்கும் பயப்படுறாங்க. ஸோ இப்போ நான் முன்னுக்கு வந்து அந்த கேள்வியை நான் கேட்குறேன், என்னாச்சு ஏதாச்சுட்டுருது. மெயினாக வந்து என் மேலே அவங்க போட்ட அந்த குற்றச்சாட்டை என்னோடய பேரை வந்து ரொம்ப வந்து ஜெப்படைஸ் பண்ணிட்டாங்க. எஸ், ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு பாருங்க. அப்புறம் அந்த விஷயமாகவும் நம்ம அதை பேசுகிறதுக்கு தான் நம்ம இங்கே. இதனால் தமக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியதை தொடர்ந்து ஆலய தலைவர் மீது தமது வழக்கறிஞர் டத்தோ கீதன்ராம் வழக்கு தொடரவிருப்பதாகவும் அவர் கூறினார். அலுவலகத்தில் மது அருந்தி பன்றி உண்டேனா மறுத்தார் தியாங் கிங் சிங். தம்முடைய அலுவலகத்தில் மது அருந்திவிட்டு பன்றி இறைச்சியை சாப்பிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுப்பதாக சுற்றுலா மற்றும் கலை கலாச்சாரத்துறை அமைச்சர் தியாங் கிங் சிங் கூறினார். முன்னதாக சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவரின் அலுவலகத்தில் மது அருந்துவது, பன்றி இறைச்சி சாப்பிட்டு அதனை முஸ்லிம் பணியாளர்களை சுத்தம் செய்யும்படி கட்டாயப்படுத்தியதாக வாட்ஸ்அப்பில் தகவல் ஒன்று பரவி வந்தது. தம்மை சுகாதாரத்துறையின் முன்னாள் துணை இயக்குனர் என கூறிக்கொள்ளும் ஒரு நபர் இந்த தகவலை பகிர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற வதந்திகளை கண்டு தாம் எப்போதும் கவலைப்பட்டது இல்லை. ஆனால் இச்செயல் இன ரீதியில் பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதால் விளக்கமளிக்க வேண்டியுள்ளது. இது முற்றிலும் ஒரு பொய்யான தகவலாகும். தாம் ஒருபோதும் இது போன்ற செயல்களை செய்ததில்லை என அவர் தெளிவுபடுத்தினார். இந்த விவகாரத்தில் தமது அமைச்சின் பணியாளர்கள் சம்பந்தப்பட்டுள்ளனரா என தெரியவில்லை. எனவே இக்குற்றச்சாட்டை முன்வைக்கும் தரப்பினர் நேரடியாக அலுவலகத்திற்கு வந்து தம்மிடம் விளக்கம் பெறலாம் என தியாங் கிங் சிங் கூறினார். தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. மந்திரி பசார் வீட்டில் அத்துமீறி நுழைய முயற்சி, மூவர் கைது. ஷா அலாமில் அமைந்துள்ள ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அமீருடின் ஷாரியின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்குள் அத்துமீறி நுழைய முயற்சித்த ஒரு நிருபர் உட்பட மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஹரக்காவைச் சேர்ந்த நிருபர் ஒருவர் மந்திரி பசாரின் இல்லத்தில் நுழைய முன்னதாக முயற்சித்துள்ளார். ஆனால் எவ்வித அழைப்பும் இல்லாததால் காவலில் இருந்த போலீசார் அவரை வீட்டிற்குள் அனுமதிக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து பாஸ் கட்சிக்கு ஆதரவான சமூக வலைத்தளவாசியும் மற்றொரு நபரும் மந்திரி பசார் வீட்டில் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்ததாக வாஜா ரக காரில் வந்துள்ளனர். அக்காரின் பின் இருக்கையில் சம்பந்தப்பட்ட நிருபர் ஒளிந்திருந்துள்ளார். இதனால் சந்தேகம் ஏற்பட்டு பணியில் இருந்த அதிகாரிகள் அவர்களை தடுத்து நிறுத்தினர்.
இச்சம்பவம் தொடர்பில் நேற்று இரவு 7:30 சம்பந்தப்பட்ட மூவரும் கைது செய்யப்பட்டதாக ஷாலாம் போலீஸ் தலைவர் ACP முகமது இக்பால் இப்ராஹிம் கூறினார். போலி இரும்பல் மருந்தை தயாரிக்கும் தொழிற்சாலை பெண் ஒருவர் கைது. நகரி சம்பிலான் மந்தினில் செயல்பட்டு வரும் போலியான இரும்பல் மருந்துகளை தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்நாட்டு வாணிப வாழ்க்கை செலவின அமைச்சின் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் 38 உள்நாட்டு பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக அமைச்சின் நடவடிக்கை பிரிவின் இயக்குநர் அஸ்மான் அடம் தெரிவித்தார். அந்த தொழிற்சாலையில் இருந்து 10,000 இரும்பல் மருந்து பாட்டல்கள், தயாரிப்பிற்காக இயந்திரத்தில் இருந்த 900 லிட்டர் மருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. அதோடு அதனை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்களும் அங்கிருந்த வாகனம் என மொத்தம் 2,00,000 ரிங்கிட்டிற்கு மேல் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. KKM எனப்படும் சுகாதார அமைச்சின் புகாரின் அடிப்படையில் கடந்த December 15 இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் தனிநபர் மற்றும் நிறுவன கணக்குகள் என மொத்தம் 56 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அஸ்மன் அடம் கூறினார். தலையில்லாத நிலையில் பெண்ணின் சடலம் கண்டெடுப்பு. புலாசுபாங் கம்புங் ரீமா எனும் பகுதியில் தலை, கை, கால்கள் இல்லாத நிர்வாண நிலையில் பெண் ஒருவரின் சடலம் குப்பை தொட்டியில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த December 31 மதியம் 2 இச்சம்பவம் தொடர்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டதாக அலூர் கஜா மாவட்ட போலீஸ் தலைவர் அர்ஷத் அபு கூறினார். தலை, கை, கால்கள் இல்லாத நிலையில் இருந்த அப்பெண்ணின் அடையாளத்தை கண்டறியும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அப்பெண்ணின் உடல் பாகங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கும் வேளையில் சம்பந்தப்பட்ட இடத்தில் தேடல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் இதுவரையில் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. மேலும் பிரேத பரிசோதனைக்காக அப்பெண்ணின் உடல் அலோர்கஜா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதற்கிடையில் குடும்ப உறுப்பினரோ, நண்பரோ, தெரிந்தவரோ காணாமல் போயிருந்தாலும் அல்லது இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்தவர்கள் உடனடியாக போலீசாரை நாடும்படி அர்ஷத் அபு கூறினார். நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.